வணக்கம் அன்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷின் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, நம்ம சேனலில் எப்படி ஆரம்பத்திலிருந்து பார்க்கறது, இப்போ ஆங்கிலம் கற்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் எவ்வாறு தொடங்க வேண்டும், எந்த பாடத்திலிருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலான புதிய சப்ஸ்கிரைபருக்கு ஏற்பட்டுள்ளது. பழைய சப்ஸ்கிரைபரும் வந்து இதை எப்படிங்க முறைப்படி படிப்பது, இந்த வீடியோஸுங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த வீடியோவை நான் பதிவிட இருக்கிறேன். இதில் என்ன சொல்ல வர்றோன்னா, ஹவு த நியூ சப்ஸ்கிரைபர் வாட்ச் த வீடியோ இன் திஸ் யூடியூப் சேனல் இன் அ ஆர்டர்லி மேனர், எப்படி படிக்கலாம், ஆங்கிலம் எப்படி வரிசைக்கிறோமா பாடங்களை படிப்பது. இதில் நம்ம மொத்தம் இதுவரைக்கும் 260 வீடியோக்கள் போட்டிருக்கோம். அந்த 260 எப்படி சார் வரிசை கிரமமாக படிக்கிறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே எப்படி நம்ம ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி போகிறது அப்படிங்கிறது நமக்கு இப்போ தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒழுங்காக கற்றுக்கொள்ள முடியும். இப்போ வந்து 4வது படியிலேருந்து 1வது படிக்கு வர முடியாது. 1வது படி, 2வது படி, 3வது படி, 4வது படி முறைப்படி போனால் தான் உங்களால் வேகமாக ஒரு உயரத்துக்கு செல்ல முடியும். அதை மனதில் கொண்டு இந்த வீடியோவை தயாரித்திருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, வீடியோக்களை ஒரு குரூப் பண்ணி போட்டிருக்கோம். அது 1வது பதிவு. அதை பிளேலிஸ்ட் 1னு வரிசைக்கிரமப்படுத்திருக்கோம். அதில் லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் பேசிக் ஸ்டேஜ் 1 லெசன்ஸ், இதில் வந்து 20க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. இதில் நம்ம எதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் நம்ம யூடியூப் சேனலில் பார்க்க வர்றாரு, அவருக்கு வந்து ஆங்கிலத்தை முறைப்படி எப்படி எழுத்துக்கூட்டி படிப்பது அப்படிங்கிறது தாங்க ஃபஸ்ட்டு பேசிக். அதை வந்து நம்ம எளிமையான முறையில் தமிழ் வழியில் எவ்வாறு உச்சரிக்கலாம், எப்படி நீங்கள் வந்து அதை பழகிட்டீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையையும் பிழை இல்லாமல் ஆங்கிலத்தில் எழுத முடியும், ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும், பிழை இல்லாமல் எழுத முடியும். இந்த ரெண்டு வகையிலும் அந்த வீடியோக்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதில் ஒரு 30 வீடியோக்கள் இருக்கிறது. இது பிளேலிஸ்ட் 1. பிளேலிஸ்ட் 2ல் என்ன பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஆங்கில வாக்கிய அமைப்பு, அதில் உள்ள பிரிவுகள், அதை எப்படி தமிழிலிருந்து அது வித்தியாசப்படுது, அதை எப்படி நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் மாற்றி எழுதும் பொழுது எழுதணும் அப்படிங்கிறத பற்றிய விவரம் வந்து பிளேலிஸ்ட் 2ல் கொடுத்துருக்கோங்க. இதுலேயும் 20க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது, ஆனால் வரிசைக்கிரமமாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் 1 முடிச்சிட்டிங்கன்னா பிளேலிஸ்ட் 2க்கு வரலாம், 2ல் உள்ள வீடியோக்களை வரிசைக்கிரமமாக பார்க்கலாம். இதில் நம்ம வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி பெரும்பாலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இது சம்பந்தமான வீடியோக்களை முறைப்படி பார்க்கணுன்னா, இந்த வீடியோ பற்றிய 1லிருந்து 4 பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 1 to 4 வரிசைக்கிரமமாக பார்க்கலாம். மேலும் ஒவ்வொரு வீடியோக்களையும் இதை இணைக்க இருக்கிறேன். பிளேலிஸ்ட் 3ல் அப்போ என்ன சார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஆங்கில வினைச்சொல், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் வினைச்சொல் காலங்களை எவ்வாறு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத, நீங்கள் வந்து டென்ஸ் பற்றி தெரியாமல், கிராமர் தெரியாமல் எப்படி ஈஸியாக யூஸ் பண்ணலாம் தமிழ் வழியில், ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் இலக்கணத்தில் எவ்வாறு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றிய விவரங்களை இந்த பிளேலிஸ்ட்டை 3ல் கொடுத்துருக்கோங்க. அதாவது டென்சஸ் அண்ட் வெர்பு பற்றி இந்த இதை பற்றி ஃபுல்லாக க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து 1, 2 முடிச்சிட்டிங்கன்னா 3வது பிளேலிஸ்ட்டை பார்க்கலாம். இதில் பாடத்திட்டங்கள் வரிசைக்கிரமமாக கொடுக்கப்பட்டுள்ளது. மேலிருந்து கீழ் வாரியாக நீங்கள் இந்த பிளேலிஸ்டில் பார்க்கலாம். அடுத்து பிளேலிஸ்ட் 4, இதில் என்ன சார் இருக்குது, சார் எனக்கு இப்போ வந்து டென்சஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் சொல்கிறோம். அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், எப்படி செய்வினை, செயப்பாட்டு வினை, டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பிளேலிஸ்ட் 4ல் பார்க்க வேண்டியது இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட் 4ஐ பார்க்க வேண்டியது இருக்கும். இவ்வளோதாங்க. முதல்ல வந்து ஒரு 100 வீடியோக்களை, மொத்தம் 280 வீடியோக்களில் 100 வீடியோக்களை இந்த பிளேலிஸ்ட் 1, 2, 3, 4க்குள்ளே நான் வரிசைக்கிரமமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோக்களின் பயன்கள் மற்றவர்களுக்கும் தெரிய மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ரைட்டா? இப்போ இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் முக்கிய வேண்டுகோள், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள்
கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க வரும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போட்டிருக்க வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு இந்த வீடியோவின் பயன் சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையன்பட கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே,